ஹே காய்ஸ் வெல்கம் டு ஆல் நீங்கள் பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் மெத்தட் டு க்ரோ அவர் மணி இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அந்த அந்த டாபிக் பற்றி எனக்கு ஃபுல்லாக பேச போகிறேன் ஸோ முக்கியமாக இந்த டைமில் நான் அந்த வீடியோ போகிற காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் மோஸ்ட்லி நம்ம சேவ் சேவிங் பண்ண அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இப்போ காலியாக இருக்கும் ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எப்படி அமௌண்ட்டை பெஸ்ட்டு வேலை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி சம்பாதிக்க முடியுமா அந்த வீடியோ பற்றி போட போகிறேன் இது யார் வேணா ஸ்டார்ட் பண்ணலாம் ஜஸ்ட் ம டெய்லி வேலைக்கு போகிறேன் ஸ்டார்ட் பண்ணலாம் பிஸ்னஸ் அதாவது ஓரளவுக்கு நல்ல வேலை இயனிங்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை குழந்தைகளுக்காக கூட இந்த ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபைவ் வேஸ் டூ க்ரோ யுவர் மணி ஸோ அதான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திப் ப்ரைம் டைமில் ஃபேன்ஷியல் டாக்கில் இப்போ ஃபஸ்ட் வீடியோ போட போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லெட் ஜம்ப் இட் டு டாபிக் லெட்ஸ் கெட் ஸ்டார்டெட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாங்கறது பார்ப்போம் அடுத்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் டிப் போனஸ் ஷிப் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணுற பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சேனல் புதுசாக மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் சேரும் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டாபிக் போகலாம் போலாம் தொலைந்த மாதிரி ஃபைவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்கிறான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பேராமீட்டர்ஸ் இருக்குது என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன்ஸ் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தெரியாததுக்காக சொல்கிறேன் லிக்விடிட்டிங்கிற ஒன்றும் கிடையாது சப்போஸ் இப்போ கேஷை வச்சுருந்தோம்னா எமர்ஜென்சிக்கு டக்குனு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் லிக்விடிட்டி அதாவது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ண முடியுமா இல்லை முடியாதுங்கிறத லிக்விடிட்டி அடுத்து ரிஸ்க்கு நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுக்க போகிறோம் சப்போஸ் நம்ம கையில் காசு இருந்தால் ரிஸ்க்கே கிடையாது இல்லையா ஸோ பேங்கில் காசு இருந்தாலும் மீடியம் ரிஸ்க் தான் அதாவது லோர் ரிஸ்க்கே கிடையாது இதுவே நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்லயோ மியூச்சுவல் ஃபண்டில் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கெலாம் இருக்குது பார்த்தியா ஸோ அந்த அதான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ரிஸ்க்குங்க ஆப்ஷன் சொல்கிறேன் நெக்ஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஸோ அந்த ரிட்டன்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுலேருந்து எவ்வளோ க்ரோ ஆகிருக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவ காட்ட இதில் ரிட்டர்ன்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் லிக்யூடிட்டி எப்போவுமே ஹையாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எப்போதான் பணம் போட்டுக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கனா அந்த விஷயம் கிடையாது பட் அதோடய ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் ஜீரோ தான் ஏன்னா அதில் இன்னும் லாஸ் ஆக போகிறதுல நான் பேங்க்கில் அக்கௌண்ட் சேஃபாக இருக்க போகுது ஸோ பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்க போகுது நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸ் அதாவது ரிட்டர்ன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ்லேருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆகிட்டோம் எல்லா பேங்க்லையும் தராங்க நான் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஸோ மோஸ்ட்லி அரௌண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மேலே எந்த பேங்க்கும் தரது கிடையாது ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன்ஸும் ரொம்பவே கம்மி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அக்கௌண்ட் மோஸ்ட்லி எல்லாருமே வச்சுருப்பாங்க அடுத்து செகண்ட் நமக்கு தெரிஞ்சது அதாவது மோ அதுக்கப்புறம் சேவிங்ஸ் அப்புறம் மற்ற அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அதாவது ஆர்டி தான் போட போகிறோம் ஸோ இது ரெண்டு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ரொம்ப சிம்லர் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி மீடியம் அதாவது அந்த டைம் முடிஞ்சால் தான் எடுக்க முடியும் இல்லாட்டி நம்ம எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிச்சிட்டு எடுக்கிற மாதிரி தான் தர்ற மாதிரி இருக்கும் இதில் லிக்விடிட்டி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்கு ஜீரோ தான் ஏன்னா இது நம்ம எஃப்டியோ ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் தான் போட போகிறோம் இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸில் போட போகிறோம் ஸோ எந்த ரிஸ்க்கு கிடையாது மரணத்தில் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன்ஸும் சேம் சிம்லர் லோ தான் பட் ஆனால் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பார்க்கவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டாக லாங் டைமுக்கு போடுறப்ப இதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இஷ்யூஸும் வராது ஸோ அதுக்காக சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து செவன் வரைக்கும் தராங்க ஸ்டேட் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் டெப்பாசிட்டில் ஆர்டியில் லாங் டேமுக்கு அடுத்த தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறாங்க இல்லை எல்ஐசியில் பாலிசி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இதில் போட்டுட்டால் பணம் வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மக்கள் எல்லாத்தையுமே இப்போ ரொம்ப இதாக இருக்குது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு ஆனால் அது தப்பு ஏன்னா இப்போ கோ கொரோனா வந்திருக்கு ஸோ இப்போ நமக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸில் நம்ம போட்டிருந்தோம்னா நமக்கு சப்போஸ் வரக்கூடாதுன்னு வேண்டிக்குவோம் கடவுள்கிட்ட வந்திருந்தோம்னா கிளைம் அதில் பண்ணிக்குவாங்க இல்லை சப்போஸ் நமக்கு ஏதாச்சும் ஒரு மெடிக்கலாக ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் பண்ணணும் ஹார்ட் ஆப்ரேஷன் ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுன்னாலும் கூட நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருந்தோம்னா நம்ம சேவிங்ஸ்ல இருக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக ரொம்பவே மிச்சமாகும் சப்போஸ் நம்ம இன்சூரன்ஸ் போடவே இல்லை எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் ஏ இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இன்சூரன்ஸ் கட்டிகிட்டே இருக்காரு மந்த்லி ஒரு தௌசண்ட் வச்சுக்கோங்க ஃபிக்ஸ்ட் இன்சூரன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரி கிடையாது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் பாலிசி ஆகிறப்போ அவருக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் ஃபுல் கவரேஜ் இருக்குது பர்சன் ஏக்கு பர்சன் பி எடுத்துக்கோங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அது கட்டணும்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸே போட கிடையாது மாதம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு அதை சேவிங்ஸ் பண்ணுறாரு அப்படியே ஒரு இருபதாயிரம் சேவிங்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோம் இப்போ சப்போஸ் அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கலாக அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் இல்லை ஸோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு ஒரு இருபது லட்ச ரூபா அதுன்னு வச்சுக்குவோம் ஓகே இப்போ பர்சன் ஏக்கும் அதே ஒரு பிரச்சனை பர்சன் பிக்கும் சேம் ஒரு எங்களுக்கு புரியுது சொல்கிறேன் ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் இருபது லட்ச ரூபா அட்டை தேவைப்படுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் ஏன் என்ன பண்ணுறாருனா ஆப்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் இருந்து இல்லை முடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை டிபெண்ட்ஸ் அப் ஆன் ஹாஸ்பிட்டல் பிளஸ் இப்போ முடி முன்னாடி வச்சிருக்கோம் ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ஷூரன்ஸ் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி இப்போ நாங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் இருக்குது ஸோ க்ளைம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் ஸோ அது பண்ணுற மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெடிக்கல் பில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பே பண்ணிடுவாங்க ஸோ நம்ம பே மந்த்லி மந்த்லி பே பண்ணுறது அவங்க ஒட்டுக்காக பே பண்ணி நம்ம கொஞ்சம் சேஃபாக சே அவங்களுக்கு இப்போ பர்சன் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி டென் தௌசண்ட் தான் சேவ் அது கூட தௌசண்ட் இன்சூரன்ஸில் போட்டிருக்காரு சொன்னீங்க இல்லையா ஸோ ஒரு டென் தௌசண்ட் சேவிங்ஸ் பண்ணதில் இப்போ அப்படியே போனால் சேவாக இருக்குது ஜஸ்ட்டு வந்து போனதில் இப்போ அவர் பே பண்ணியிருக்காரு இதே பர்சன் பி எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு ஆப்ரேஷன் டுவெண்ட்டி லேக்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ அவர் சேவிங்ஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு அவர் வேலைக்கு போனால் மட்டும் தான் அவர் ஹெல்லன் பண்ண முடியும் ஸோ இதுதான் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்புறேன் ஸோ எப்போவுமே நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிற மூலமாக நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இல்லாட்டியும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் அடுத்த நொடி என்ன நடக்கும் போது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ மறக்காமல் உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் ஒருத்தருக்கு ஃபுல் ஃபேமிலி கவர் இன்சூரன்ஸை போட்டு வைங்க அட்லீஸ்ட் அப்பாக்கோ இல்லை அம்மாக்கோ வைங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸில் நமக்கு லிக்யூரிட்டி எதுவுமே கிடையாது நம்ம பண கட்டுறோம் அது நம்ம ரிட்டன்ஸ் வரப்போ ரொம்பவே இய உயிரே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கப்போது ஸோ அதில் எல்லாமே நமக்கு பர்ஃபெக்டாக ஹெல்த் இன்சூரன்ஸில் நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு மோர் ஓவர் சிமிலர் தான் பட் ஆனால் அது வேறு வேறு கான்செப்ட் ஓகே இப்போ நான் லாஸ்ட் வீடியோ சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மீடியம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிக்யூடிட்டி மீடியம் அடுத்து ரிட்டர்ன்ஸும் மீடியம் தான் கிடைக்கும் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆர்டி விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் மினிமம் உங்களுக்கு செவன்இ செவன் பெர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் மேக்ஸிமம் எயிட்டீன் டுவெண்ட்டி வரைக்கும் கிடைக்கும் டிஃபென்ஸ் ஆஃப் பண்ணி நீங்கள் எவ்வளோ வருஷம் போகிறீங்க அது பொறுத்து ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளோ கிடைக்குதுன்னா ஏன்னா நீங்கள் எதுவும் ரிஸ்க் எடுக்க போகிற ஜஸ்ட் மந்த்லி மந்த் இவ்வளோ பணம் கட்ட போகிறாங்க அந்த ஏஜென்சிக்கு அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டன்ஸ் தராங்க ஸோ அதனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா லிக்விட்டி மீடியம் தான் மீடியம் சொல்லலாம் மீடியம் ஓகே சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிணா அது வித்திர்த்தா வரணும் ஸோ லிக்யூரிட்டி மீடியம் இல்லை ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹை ரிட்டர்ன்ஸு அதுக்கேற்ற மாதிரி ஹை தான் நீங்கள் ரிஸ்க் அவ்வளோ எடுக்கிறீங்க ஹை இருக்குது ஸோ ரிட்டர்ன்ஸும் கண்டிப்பாக எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரெண்டுக்கு வந்து வந்துட்டு வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லணும்னு சொல்லிவிடுங்க பார்த்தீங்களா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இப்போ நீங்கள் பணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எக்கச்சக்கமான கம்பெனிஸ் இருக்குது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லாக அது கேள்விப்பட்டிருப்பீங்க ஐசிஐசி லிக்யூரிட்டி ஃபண்ட் அண்ட் குரோ ஆப் குரோ ஆப்ல வந்து பார்த்திங்கனா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மந்த்லி மந்த்லி நம்ம ஃபிக்ஸட் அமௌண்ட் கட்டுவோம் அதாவது ஒரு ஐநூறுவாயோ ஆயிரம் ரூபாயோ சிப்புன்னு சொல்லுவாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பணம் கட்டுற மூலிமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாங்க அந்த கம்பெனிக்கு அந்த ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் அது கீழே இருக்கிற ஒவ்வொரு இருக்கும் இல்லையா இப்போ குரோ ஆப்னால் அவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க ஆக்சிஸ் பேங்க் பண்ணுவாங்க ஸ்டேட் பேங்க் பண்ணுவாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் பண்ணுவாங்க ஐசிஐசி பண்ணுவாங்க ஸோ நிறையா இருக்குது ஸோ ஒவ்வொரு பேங்க் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேனேஜர் ஃபண்ட்ஸ் மேனேஜர் உங்களுக்கு பேர் ஃபண்ட்ஸ் மேனேஜர் அவங்க பார்த்திங்கன்னா அதாவது உள்ளே வச்சுருப்பாங்க அதை பணத்தை கே ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பணத்தை அவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற பணத்தை அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறையா சப் இப்போ ஸ்டேட் பேங்க்னால் அவங்க ஸ்டேட் பேங்க்கில் மட்டும் போட மாட்டாங்க ஸோ பிரித்து பிரித்து நம்ம பணத்தை போடுவாங்க அது ஆட்டோமேட்டிக்காக ட்ராக்கிங் சீட்டில் நம்ம எவ்வளோ நம்ம போகிற போனால் எதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபண்ட்ஸ் மேனே ஃபண்ட் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்குவார் அவர் இப்போ நம்ம எந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்ல ஜஸ்ட் மந்த்லி மந்த்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போகிறதுக்கு போல மியூச்சுவல் ஃபண்டில் போட போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாமே நம்ம ஓன் ரிஸ்க் தான் நம்ம தான் மார்க்கெட் அனலைஸ் பண்ணணும் நம்ம தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணும் பார்க்கணும் இப்ப சப்போஸ் நமக்கு லாஸ் ஆச்சுன்னா நமக்கு தான் அதில் ப்ராப்ளம் ப்ராஃபிட் இருந்தாலும் ஃபுல் ப்ராஃபிட் நமக்கு தான் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாஸ் ஆச்சுன்னா நமக்கு மோஸ்ட்லி லாஸ் வர சான்ஸே கிடையாது லாஸ் ஆனாலும் ரொம்ப சான்ஸ் லாஸ் ஆகாது சப்போஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் வராது இல்லைன்னா உங்களுக்கு காட்டவே மாட்டாங்க கொஞ்சம் ஃபிக்ஸட் ப்ராஃபிட் தான் அதாவது நீங்கள் மூணு வருஷம் போட்டால் இந்த பர்சன்ட் தான் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு அதுக்குள்ள அவங்க காசு வச்சு பல டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கண்டிப்பாக வேன் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்து பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸு உங்களுக்கு போனஸ் டிப் சொல்லுன்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் நான் இப்போ ரெண்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே போட்டு கொடுத்துருக்காங்க அதனால் எந்த பிரச்சனை இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டிருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி பிளான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் அந்த ஆப் எப்படி நமக்கு இன்ஸ்டால் பண்ணி எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது பற்றி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை கண்டிப்பாக நான் கம்மிங் டேஸில் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனும் கொஞ்சம் சீக்கிரம் போடுவேன் ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிற மூலியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பணம் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் பணம் கொஞ்சம் க்ரோவ் ஆகும் ஸோ அதனால் ஃபென்ஸ் சொல்கிறேன் ஸோ நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த கொரோனா எல்லாமே முடிஞ்சு நம்ம வாழ்க்கையில் மேலே வரலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும் எந்த எப்போ எவ்வளோ கஷ்டப்படுறமோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்குன்னு ஆகிப்போம் ஜாய்கின் தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் ஆஃப் சப்போர்ட் பாய் பாய்